அமேதம் 24x7 யூடியூப் சேனல் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் புலன்கள் ஒருங்கிணைப்பு பயிற்சி குறித்து பேசுவதற்காக நம்மளுடன் இணைந்திருக்கின்றார் ஆக்குபேஷனல் தெரப்பி செந்தில்குமார். வணக்கம். வணக்கம். இந்த புலன்கள் ஒருங்கிணைப்பு அப்படின்னா அதுக்குன்னு ஏதோ பயிற்சி இருக்குங்களா? இருக்குது சார், புலன்கள் ஒருங்கிணைப்பு பயிற்சி. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்ற கோர்ஸில் வந்து புலன்கள் ஒருங்கிணைப்பு பயிற்சி அப்படின்றது ஒரு தனி சாப்டர் சார். இதை வந்து சென்சரி இன்டகிரேஷன் சொல்லுவோம். புலன்கள் ஒருங்கிணைப்பு பயிற்சின்றது சென்சரி இன்டகிரேஷன் தெரப்பி. ஸோ இதற்கு முன்னாடி புலன்கள் ஒருங்கிணைப்பு யாருக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்றதுக்கு நம்ம முத வந்து சென்சரி இன்டகிரேஷன் அசஸ்மெண்ட்னு சொல்லுவோம். புலன்கள் ஒருங்கிணைப்பில் இருக்க பிரச்சனைகளை இது பண்ணுறதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் 7 புலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கண் பார்க்கறது, கேட்கறது, காது வழியாக கேட்கறது, மூக்கு வைத்து முகர்ந்துறது, நாக்கு வச்சு சுவை அறிகிறது, தோல் வச்சு நம்மளுடைய தொடு உணர்வு அறிகிறது, காது வழியாக வந்து காதுக்குள்ளே இருக்க வெஸ்டிபுலர் அப்பரட்டஸ் வச்சு என்னுடைய சமநிலைத்தன்மை, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரோப்ரியோசெப்ஷன் என்னுடைய ஜாயிண்ட் சென்சஸ், இந்த 7 புலன்களும் அந்தந்த ஏரியாவில் போயிட்டு கரெக்டாக பதிஞ்சிருக்கா அப்படின்றத ஒரு அசஸ்மெண்ட், செல்ஃப் அசஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைங்களுக்குன்னு ஒரு அசஸ்மெண்ட் இருக்குது. ஸோ ஒரு 125 கேள்விகள் உள்ள ஒரு அசஸ்மெண்ட். இதை வந்து பெற்றோர்கள் தான் செய்வாங்க இந்த அசஸ்மெண்ட்டை. ஏன்னா ஒரே நாளில் ஒரு குழந்தைய வந்து எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தெரப்பிஸ்டாக இருந்தாலும் அந்த குழந்தைய புரிஞ்சிக்க முடியாது. அதனால் பெற்றோர்கள் கூடையே இருக்க பெற்றோரோ இல்லை காப்பாளர்கள் இல்லை தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தர் இந்த 125 கொஷினுக்கான விடைகளை வந்து அவங்க நம்மள்கிட்ட ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. இதை வச்சு ஃபைனலைஸ் ஸ்கோர் பண்ணுறப்ப அந்த குழந்தைங்க வந்து இந்த புலன்களில் பின்தங்கி இருக்காங்களா இல்லை அதிகமாக இருக்காங்களா. இந்த புலன்கள் ஒருங்கிணைப்பில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நார்மல் அப்படின்றது நமக்கும் புலன்கள் ஒருங்கிணைப்புன்றது வந்து எல்லாருக்குமே நார்மலாக இருக்குன்னு சொல்ல முடியாது. எனக்கே ஒரு சில நேரத்தில் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நான் ஒரே இடத்துல உட்காந்துருந்தேன்னா என்ன அறியாமலே நான் என்னோடய உடம்போ கழுத்தோ என்னோடய காலோ ஆடிக்கிட்டே இருக்கும். நம்ம தியேட்டரில் போய் படம் பார்க்குறப்ப நம்மளே அறியாமலே காலை ஆடிக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் வந்துட்டு புலன்களுடைய ஒரு தாக்கத்தினால தான். ஸோ நமக்கு வந்து வேணுன்றப்ப மட்டும் செய்வோம். இந்த குழந்தைங்க வந்து அன்வான்டாக இந்த புலன்கள் ஒரு பயிற்சி இப்போ தேவைப்படுற குழந்தைங்க பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் இந்த விஷயத்தை செஞ்சுட்டே இருப்பாங்க. இதனால் என்ன பாதிப்புனா அவங்களோட ரொட்டீன் பாதிக்கும். எந்த ஒரு செயல்பாடும் அவங்களுடைய அன்றாட வழக்கத்தை பாதிக்காத வரலாம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு குழந்தை துருத்துருன்னு ஓடிக்கிட்டே இருக்குன்னா அந்த குழந்தை குளிக்காது, சாப்பிடாது, பல் விளக்காது. ஸோ காலையில் எழுந்திரிச்சு பல் விளக்குறதுலேருந்து நைட்டு நம்ம திருப்பி தூங்க போகிறது வரலையும் இந்த 7 புலன்களும் அதோடைய ரோலை கரெக்டாக பண்ணாத பட்சத்தில் என்ன ஆகும்னா அந்த குழந்தைங்க நார்மல் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ பல் விளக்க மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, டாய்லெட் 3 டேஸ் to 4 டேஸ்க்கு ஒரு தடவை தான் டாய்லெட் போவாங்க. ஏன்னா அந்த ஸ்மெல்லில் ஏற்படுற பிரச்சனை, அந்த 5 புலன்களில் ஸ்மெல் சென்சேஷனில் பிரச்சனை இருந்துச்சுன்னா டாய்லெட் போகிறப்ப ஸ்மெல் வரும்ன்றதுக்காகவே 3-4 நாள் அந்த குழந்தைங்க டாய்லெட் போகாத குழந்தைங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த 5 புலன்கள் ப்ளஸ் 7 புலன்களும் அந்த குழந்தைங்க எவ்வளோ பின்தங்கி இருக்காங்க இல்லை எவ்வளோ, ஒரு சில குழந்தைகள் அளவுக்கு அதிகமாகவும் யூஸ் பண்ணுவாங்க, ஹைப்பர் ஹைப்போன்னு இருக்கும். சென்சரியிலேயே வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான தூண்டுதல், அளவோட குறைவான தூண்டுதல், இந்த ரெண்டில் எந்த அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதை நம்ம கண்டறிந்து அந்த குழந்தைக்கு இண்டிவிஜுவல் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். அந்த குழந்தைக்கு சென்சரியில் என்ன நீடு இருக்குது அப்படின்றத ஒரு பிளான் மாதிரி போட்டு ஒரு வாரங்கள் 2 வாரங்கள் அந்த குழந்தையோட பழகி அவங்களுக்கு அந்த பயிற்சிகளை கொடுத்துறதுக்கப்புறம் பெற்றோர்களுக்கும் நம்ம இதோட பயிற்சியை சொல்லி கொடுத்துருவோம்னா வீட்டிலையும் அவங்க அதை ஃபாலோ பண்ணுறப்ப இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது வேகமாக வரும் சார். இதுதான் புலன்கள் ஒருங்கிணைப்பு பயிற்சி. அந்த கொஸ்டினர் வாங்கிடுறீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் பயிற்சிங்கிறது என்னென்ன கொஸ்டினரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 7 புலன்களுக்கும் எவ்வளோ பின்தங்கி இருக்காங்க. இப்போ நார்மல் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கும். இப்போ ஒரு ஸ்கோர் உதாரணத்துக்கு வந்து கண் பார்வை, பார்வைக்கு வந்து 0 to 40 வரலாம் இருக்கும். 8 கேள்வி இருக்கும். அதிகபட்ச மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்கு 5, 8x5 40. ஸோ இந்த 40 0 to 20-25 வரலாம் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை குறைவாக அந்த இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. 25-35 வரலாம் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை நார்மலாக இருக்குது, அந்த குழந்தைக்கு அந்த பகுதியில் பயிற்சி தேவையில்லை. 30 மேலே இருந்துச்சுன்னா அந்த சென்சார் அந்த குழந்தை அதிகமாக யூஸ் பண்ணிட்டுருக்கு. ஸோ இந்த 3 ரேஞ்சில் எதில் அந்த குழந்தை இருக்குன்றதை கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு வந்து புலன்கள் ஒருங்கிணைப்பு பயிற்சி, இப்போ பார்வை திறனை மேம்படுத்துறதுக்கு, கேட்கும் திறன், அப்புறம் சமநிலைத்தன்மை, பேலன்ஸ் சென்சஸ் இது பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி கருவிகள், நம்மளுடைய பயிற்சி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கருவிகள் இருக்கும். அந்த குழந்தைக்கு அந்த கருவியை வச்சு நம்ம பயிற்சியை வந்து செஞ்சு பார்ப்போம். அதில் எவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு வீட்டில் என்ன மாதிரி பயிற்சிகள், ஏன்னா மையத்தில் இருக்க எல்லா பயிற்சி பொருட்களையும் வீட்டில் வாங்கி வைக்கக்கூடியன்ற அளவுக்கு வசதிகள் பத்தாது. அதனால் இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஊஞ்சல் ஒன்று இருக்கும், வெஸ்டிபுலர் ப்ரோப்ரியோசெப்ஷன் இது பண்ணுறதுக்காக, சமநிலைத்தன்மையும் ஜாயின்ட் சென்ஸ் இது பண்ணுறதுக்காக ஸ்விங்குன்னு சொல்லுவோம், ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஸ்விங் இருக்குது, டயர் மாதிரி ஒரு ஸ்விங் இருக்கும், டிஸ்கை திருப்பி போட்டால் இருக்க மாதிரி ஒரு 5 விதமான ஸ்விங் இருக்குது. இந்த 5 ஸ்விங்கையும் வந்து
நம்ம வீட்டில் வாங்கி பண்ணணும்னா லட்சக்கணக்கில் செலவாகும். இந்த மாதிரி நேரங்களில் நம்ம வீட்டில் சாதாரண தொட்டி, குழந்தைய தூங்க வைக்கிற தொட்டியை வந்து ஒரு கருவியாக யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ப அந்த குழந்தைக்கான தெரப்பி பிளானை வடிவமைச்சு பெற்றோர்களுக்கும் சொல்லி கொடுத்துருவோம். ஸோ வீட்டில் பண்ணுறப்ப வேகமாக வரும், பயிற்சி மையத்தையும் வீட்லேயும் சேர்ந்து செய்கிறப்ப அந்த குழந்தையுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றது வேகமாக வரும் சார். புலன்கள் ஒருங்கிணைப்பு பயிற்சி குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமேசான் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவுகளையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். புலன்கள் ஒருங்கிணைப்பு பயிற்சி குறித்து எடுத்துரைத்த ஆக்குபேஷன் தெரப்பிஸ்ட் செந்தில்குமாருடன் விஜயகுமார்.